ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕಾಂಜಿ பெரியவளுடைய திருவடிகளே சரணம். தற்போது என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக மாச மாதம் இருக்கிறது. இந்த மாச மாதத்திற்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒரு சில நிமிடங்கள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். ரிஷபராசிக்காரர்களே, கார்த்திகை மாதம் 3-4 பாதம் ரோகிணி மிருகசீரிடம் 1-2 பாதத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லப்போனால், நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு தீரும். இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். மனதிலே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அதோடு கூட உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு வந்து நிறைய நற்செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளுடைய ஆலோசனை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் எல்லா விஷயம் சாதிப்பதற்காக வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. கணவன் மனைவி இருவரிடம் அன்யோன்யம் அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். நிறைய வந்து வெளியில் செல்வதும் நிறைய பொருள்கள் வாங்குவதும் இப்படி வந்து கணவன் மனைவி இருக்கும்படியே சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொருளாதாரம் ஏறுமுகத்தில் இருக்குமே தவிர இறங்குமுகத்தில் இருக்காது. வரவேண்டிய பாக்கி எல்லாம் வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்த தொகை உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை ஒற்றுமை இல்லாத இருந்திருந்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை வந்து சிறப்பாக இருக்கும். அரசாங்க துறைகளை தவிர தனியார் துறைகளை பணி செய்பவர்களுக்கு கூட இந்த மாதம் வந்து சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிதாக வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பொருளாதார உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உடல்நலம் இல்லாமல் இருந்து வந்த முதியோர்களும் சில பேர் சர்ஜரி எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு எல்லாம் கூட சர்ஜரி இல்லாமல் மருந்துகள் மூலியமாகவே குணமாகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் அமைக்கிறது. ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு சிம்பிளாக எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். வேலைக்கு செல்கின்ற பெண்கள் தன்னுடைய வேலையிலே நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பெண்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நிறைய பெண்கள் வந்து ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லது வந்து புதிய வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் சாதகமாக அமைகிறது. சில அலுவலர்கள் வந்து பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படி வெளியூர் செல்வதனாலே அவர்களுக்கு பொருள் வரவும் நன்றாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். வெளியூர் செல்வதனாலே இது காரிய சித்தி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. கலைத்துறையினருக்கு பொதுவாக நல்ல வளர்ச்சி இருக்கும். கலை அதாவது வந்து சின்ன திரை பெரிய திரை உள்ள நடிகர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நல்ல வருவாய் கிடைக்கும். நிம்மதியாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து ஒரு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கின்றன. பொருளாக பொதுவாக வந்து அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கேற்றாற்போல் இந்த மாதம் தேர்தலும் வருகிறது. ஆகினாலே தேர்தலிலே அரசியல்வாதிகள் தாங்கள் நினைத்தபடி வெற்றி அடைவதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமைகிறது. மாணவர்கள் ஆர்வம் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்பி ஆர்வத்தோடு படித்தார்களோ அந்த படிப்பிலே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல தேர்ச்சி கிடைத்து தாங்கள் படித்ததுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் வந்து சில பேர் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வீட்டில் நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க. ஒரு கூட என்ன பண்ணோம், அது மாதிரி சில சந்தோஷமான பர்த்டே கொண்டாடணும், இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற மாதிரி சில வந்து விழாக்களை வீட்டில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அப்படி பண்ணுறவர்களுக்கு அது இப்போது காரிய சித்தியாகும், எல்லாம் நடக்கும். உறவினருடைய வருகை அதிகமாக இருக்கும். உறவினர் வருவதனாலே போதனாலே வந்து அவர்களுக்கு ஒரு உறவுகள் அதாவது ரெனியூவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொந்தக்காரங்க வரது போகிறது இல்லாமல் 2 வருஷ காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சொந்தக்காரர் வர்றது போகிறதுக்காக ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திட்டமிட்டபடி உங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் நடத்துவீர்கள். அதற்கான ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. அதே காரணம் தொழில்துறையில் இருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு வந்து இது ஒரு ஏறுமுகமான ஒரு மாதமாக இருக்கும். சின்ன கடை வைத்திருப்பவர்களிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்கள் வரை எல்லோருக்கும் வந்து இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான மாதமாக இருக்கிறது. ஆகவே அது அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பங்கு சந்தைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படும்.
அப்படி வந்து ஒரு கலைத்துறை, அதாவது மின்சாரம் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமும், இந்த அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதிலெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்காக ஒரு அருமையான நேரமாக இது இருக்கிறது. பெண்களுக்கு சில வீடு செலவுகள் செய்வதெல்லாம் இந்த மாதிரி தானாக குறைந்துவிடும், அதனால் கவலைப்பட வேண்டாம். சில பெண்கள் வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம் சொல்லி பெரிய அளவில் பட்ஜெட்டெலாம் போட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, செலவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக குறைஞ்சிடும், அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாகும். சில பேர் வந்து பிஸ்னஸ்லேயே இல்லை மற்ற இடத்துல சில ஒப்பந்தங்கள் போட்டு பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் இதுவரையில் இந்த ஒப்பந்தங்கள் போட முடியாமல் சிரமப்பட்டிருப்பார்கள். அப்படி தொழில்துறை இருப்பவர்கள் ஒப்பந்தம் போடுவதற்கு இது காலமாக இது அமைகிறது. இந்த ஒப்பந்தங்கள் மூலியமாக வியாபாரமும் தொழிலும் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. அதனாலே இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே துர்கையை வழிபடுவதும், ஸ்ரீரங்கம் சென்று தாயாரை வழிபடுவதும், அதே மாதிரி சுக்கரனுடைய தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் அவர்களுக்கு சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்திலே தாங்கள் என்ன நினைத்தார்களோ அதை சுலபமாக சாதிப்பார்கள். அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர், அரகர சங்கர, கருவமாக சீனிவாசன், பொழிச்சலூர்.